நான் தான் உண்மையினி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே கிரேசியா ஒண்ணு பண்ண போறேன். எனக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து இந்த இது வந்து எனக்கு கொடுத்தாங்க. இது ப்ளூடூத் ஸ்பீக்கர். எனக்கு அவங்க வந்து என்னோட நேம் போட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னோட நேம் இருக்கும். சோ இதுலதான் நான் இன்னைக்கு கிரேசியா பெயிண்டிங் பண்ண போறேன். எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். சோ என்னோட அந்த கலை வண்ணத்தை நான் வந்து இன்னைக்கு காமிக்க போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐகனை மறக்காம டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க சில குட்டீஸ். அப்பதான் எனக்கு பெரிய வீடியோ போட மோட்டிவேட்டா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. ஓகே சில குட்டீஸ், பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்க இப்படிதான் இருக்கு. இதுல யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வினிஷா விஜயகுமார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இந்த இடத்த மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம் எல்லாம் போட்டிருக்காங்களே. ஸோ அதனால ஸோ வேறு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். அவங்களே கொஞ்சம் ட்ராயிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்க எப்படி இருக்குன்னா நம்ம வந்து இந்த குக்கிங் சேனலுக்கு ஏற்றவாறு கொடுத்துருக்காங்க. டான்ஸு, அதுக்கப்புறம் கேமர்ஸ், அதுக்கப்புறம் சிங்கர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம விளாக் பண்ணுறவங்களுக்கு ரிலேட்டடாக நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நம்ம நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ண போறேன்னா ஒயிட் கலர்ல ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் பெயிண்ட் பண்ணும்போது பார்க்க எப்படி இருக்கும். ஸோ பாருங்க உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பார்க்க இப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு ஒரு பிடிக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஆன் ஆஃப் சுவிட்சு, அதுக்கப்புறம் சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு அது வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சலுக்கு டீஸ் பெயிண்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட் மிஸ் ஸோ இதில் நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடாது, அது தேவை எல்லாமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஜெஸ்ஸோ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பமே. ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு கோட் எங்கெல்லாம் எனக்கு தேவையோ அங்கெல்லாம் மட்டும் நான் மட்டும் ஒயிட் கலரில் வந்து பேஸ் கொடுத்துக்கிறேன். எல்லா இடத்துலையும் பட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ உங்களுக்கு பெயிண்டிங் பிடிக்குமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த சைடில் எனக்கு கொஞ்சம் இருக்குது, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் வந்து ஒயிட் பேஸ் வந்து கொடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே. ஸோ இது வந்து காயட்டும். ஸோ காய்ச்சதுக்கப்புறம் அடுத்த பெயிண்ட் பண்ணலாம். பட் இது காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதை வச்சே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக காய வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாவே பேஸ்டல் கலர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இங்க கொஞ்சம் நிறைய தேவைப்படும் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கு. சில குட்டீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வினிஷா விஜயகுமார் யூடியூப் சேனல்னு இருக்குல்ல, ஸோ இதில் மட்டும் இந்த கிளவுட் ஷேப்புக்கு நான் கொஞ்சம் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளவுட் ஷேப்பில் கொடுத்துட்டோமா? ஸோ இதில் அப்புறம் நான் வந்து நம்ம அதில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிங்க் கலரில் தான் நான் வந்து இதுலேருந்து பெயிண்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்டில். அடுத்து சில குட்டீஸ் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு யூடியூப் சேனல் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யாரை இன்ஸ்பயர் பண்ணி அந்த யூடியூப் சேனலை வச்சுருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் என்ன வந்து என் வீடியோ பார்க்குறதுனால என்ன சொல்லக்கூடாது, உண்மையாகவே உங்கள் மனசில் இருக்கும்ல. ஸோ இவங்கள மாதிரி ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு, அது எந்த யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் எங்கிட்ட சொல்லுங்கள். நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். இதில் இப்போது க்ரீன் கலரில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிங்கு, இங்கே லாவெண்டர், இங்கே க்ரீன், இங்கேயும் க்ரீன், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்க பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து அர்கலிக் மார்க்கர். இதே தான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறேன். வெயிட் செல்ல குட்டீஸ் வெயிட்.
இதுவும் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் மார்க்கர்ஸ் தான். இது நம்ம வி ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது, வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹை பட்ஜெட் கிடையாது, லோ பட்ஜெட் அக்ரிலிக் மார்க்கர், இது ஹை பட்ஜெட் அக்ரிலிக் மார்க்கர். அது மட்டும்தான் ரெண்டுலேயே டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் உள்ள டிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், இதில் உள்ளது வந்து நார்மலாக ஸ்கெச் பண்ணோடது இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் நான் இதை தான் வந்து இந்த பிளாக் பென் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ பாருங்கள் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் க்யூட்டான பார்க்கவே சம க்யூட்டாக இருக்க கொஞ்சம் ட்ராயிங்ஸ் வந்து இதில் பண்ண போகிறேன். பட் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, யோசிச்சு பார்ப்போம் என்ன வரையலான்னு. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் டூடில் ஆர்ட்டை இந்த ஸ்பீக்கருக்கு மேலே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. எப்படின்னா எனக்கு பிடிச்ச திங்ஸை வந்து நான் டூடில் ஆர்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஸோ அது வரையலாம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் வரையலாம் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷு, பெயிண்டிங் பேலட், ஃப்ளவர், ஸ்டார், யூடியூப்க்கு சிம்பிள், காஃபி, ஹார்ட், அதுக்கப்புறம் ரெயின்போ, அடுத்து வினிஷான மீனிங் பட்டர்ஃப்ளைல, ஸோ பட்டர்ஃப்ளை, சன்னு, அதுக்கப்புறம் சிக்கி, பென்சில், ப்ரஷ்ஷு, இன்னுமே கொஞ்சம் அந்த பல்ப் ஐடியா, ஏன்னா கிராஃப்ட்னாலே ஐடியா தானே, ஸோ அது. அதுக்கப்புறம் கேமரா, அடுத்து மலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப்ஸ் மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அர்கலிக் பெயிண்ட், அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கேரட், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் நான் வரைஞ்சேன். எனக்கு பிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் குட்டி குட்டாக டூடில் ஆர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கிரேஸி ஏதாவது பெயிண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதா இந்த மாதிரி டூடில் ஆர்ட் பண்ணி வைங்க, உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குது, எனக்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம எதில் இனி பெயிண்ட் பண்ணலாம் சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதில் வந்து நிறைய வந்து லைக்ஸ் விழுந்திருக்கும் அது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஃபஸ்ட் இதில் பாட்டு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பரா நம்ம வந்து ஸ்பீக்கர்ல இருந்து பாட்டு கேட்டுட்டோம். ஸோ நான் பெயிண்ட் பண்ணிட்டது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் என்னோட இந்த கியூட் ஸ்பீக்கரும் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ஸ்பீக்கரை கொடுத்த யூடியூபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சில குட்டீஸ் எனக்காக என் வீடியோஸ் பார்க்க இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.